பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட்டு, தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பூண்டு, புளி. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். அதில் மிளகாய், பூண்டு ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ அந்த எண்ணெயிலே பீட்ரூட்டை போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிறோம். இதை வதக்கிறதுல தான் இருக்குது, இல்லைன்னா பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதக்கணும். இதை பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காவை போட்டு அதையும் நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இனி வந்து இது ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சி பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். நம்ம வதக்கின எல்லாத்தையும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை இதில் போடுறோம். உரப்புலாம் உங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் உரப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்ரூட் வந்து இனிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் அது வந்து ஜாஸ்தி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். புளி எல்லாம் சேர்த்து அது அரைச்சிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டோம். அது வெடிக்கட்டும். இப்போ வந்து கடுகு வெடிச்சிச்சு. கருவேப்பிலை போட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட் சட்னி கூடியதாக கொஞ்சம் நல்லா தண்ணி வற்ற விட்டு இதை தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாம்பார் சாதம், ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றது, இப்படி எதுக்குனாலும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பீட்ரூட் துவையல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.